வணக்கம். லைட்னிங் நியூஸ். குவைத்திலிருந்து இந்தியாவுக்கு எரிபொருள் ஏற்றி வந்த கப்பல் நடுக்கடலில் தீப்பற்றி எரிந்தது. குவைத்திலிருந்து இந்தியாவுக்கு எரிபொருள் கொண்டு வந்து சென்ற கப்பல் இலங்கை அம்பாறை சங்கமன் தந்தை பகுதியில் கிழக்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் வந்தபோது நடுக்கடலில் தீப்பிடித்தது. எஞ்சின் அறையிலே தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதான எரிபொருள் டாங்கு வரை தீ பரவவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலில் 2 மில்லியன் பேரல்களில் 260,000 டன் அளவுக்கு கச்சா எண்ணெய் இருந்தது குறிப்பிடத்தக்கது. உரியா, சாரங், சமுத்திரா ஆகிய கடலோர காவல்படை கப்பல்களும் ஒரு ஹெலிகாப்டரும் விபத்து நடந்த இடத்துக்கு சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த கப்பலில் கிரேக்கம் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இருந்தனர். அவர்களில் 19 பேர் தீக்காயம் மற்றும் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் மீட்டு படகுகள் மூலம் கரைக்கு அழைத்து வரப்பட்டனர். இவர்களில் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் ஒருவரை காணவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த கப்பல் மத்திய அமெரிக்க நாடான பனாமாவுக்கு சொந்தமானது என்றும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்காக பெட்ரோலிய பொருட்களை ஏற்றி வந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இந்திய கடலோர காவல்படை தங்கள் ட்விட்டர் பக்கத்தில் டேங்கர்களின் பின்புறத்தில் 2 மீட்டர் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படை மீட்புக்காக 2 கப்பல்களை ஈடுபடுத்தியுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கூட்டத்திற்கு இடையில் இந்திய பாதுகாப்பு மந்திரி ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேச சீனா கோரிக்கை வைத்துள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள இந்திய பாதுகாப்பு மந்திரி ராஜ்நாத் சிங் சென்றுள்ளார். இந்த நிலையில் சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் டி பெங் ராஜ்நாத் சிங்கை சந்திக்க கோரிக்கை வைத்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர்கள் இருவரும் SCO பாதுகாப்பு மந்திரி கூட்டத்தில் கலந்து கொள்ள மாஸ்கோவில் உள்ளனர். சீனாவின் கோரிக்கையை இந்தியா ஏற்றுக்கொள்ளும் என்பது குறிப்பிடப்படவில்லை என்றாலும் உண்மையான கட்டுப்பாட்டு வரிசையில் 2 நாடுகளுக்கு இடையில் அதிகரித்துள்ளது பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்தியா கிழக்கு லடாக்கில் உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டில் தற்போதைய நிலைமை சீனாவின் நடவடிக்கைகளின் நேரடி விளைவாக இருப்பதாக கூறியது. வெளிவிவகார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா கூறுகையில், கடந்த 4 மாதங்களாக நானும் காணும் நிலைமை சீன தரப்பு ஒருதலை பட்சமாக மாற்றத்தை ஏற்படுத்த முயன்ற நடவடிக்கைகளின் நேரடி விளைவாகும் என்பது தெளிவாகிறது என கூறினார். இந்தியா ரஷ்யா இணைந்து AK-47 ரக துப்பாக்கிகள் தயாரிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் ரஷ்யாவில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். இதையொட்டி AK-47 ரக துப்பாக்கிகளின் சமீபத்திய அதிநவீன வடிவமான AK-47 ரக துப்பாக்கிகளை இந்தியாவில் தயாரிப்பதற்கான பேரத்தை இந்தியாவும் ரஷ்யாவும் இறுதி செய்துள்ளன. இந்திய ராணுவத்துக்கு 770,000 துப்பாக்கிகள் தேவைப்படுகின்றன. இவற்றில் 100,000 துப்பாக்கிகள் இறக்குமதி செய்யப்படும். மீதி துப்பாக்கிகளை உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கொர்வா ஆயுத உற்பத்தி தொழிற்சாலையில் இந்தியா ரஷ்யா கூட்டாக தயாரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குல்பூஷன் ஜாதவுக்காக வாதாட வக்கீலை நியமிக்க இந்தியாவுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று பாகிஸ்தான் அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பாகிஸ்தானில் உளவு பார்த்ததாக கூறி இந்திய முன்னாள் கடற்படை அதிகாரி குல்பூஷன் ஜாதவை அந்த நாடு கைது செய்தது. அவருக்கு கடந்த 2017 மரண தண்டனை விதித்து ராணுவ ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது. இதை மறு ஆய்வு செய்யுமாறு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து இஸ்லாமாபாத் ஹைகோர்ட்டில் மறு ஆய்வு வழக்கு நடந்து வருகிறது. இந்த வழக்கில் ஜாதவுக்காக ஆஜராக வக்கீலை நியமிக்குமாறு பாகிஸ்தான் இந்தியாவை கேட்டுக்கொண்டது. ஆனால் அவருக்காக இந்திய வக்கீலை நியமிக்க இந்தியா விடுத்த கோரிக்கை பாகிஸ்தான் நிராகரித்தது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான அட்டார்னி ஜெனரல் காலித் ஜாவாத் கான் குல்பூஷன் ஜாதவுக்கு வாதாட வக்கீலை நியமிக்குமாறு இந்தியாவை கேட்டுக்கொண்டோம், ஆனால் இந்தியா பதிலளிக்கவில்லை என்று கூறினார். இதைத் தொடர்ந்து ஜாதவுக்காக வக்கீலை நியமிப்பதற்கு இந்தியாவுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு அளிக்குமாறு பாகிஸ்தான் அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கை அடுத்த மாதம் அக்டோபர் 3 தேதிக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்தார். இந்தோனேசியாவில் முகக்கவசம் அணியாதவருக்கு மாதிரி சவப்பெட்டியில் கிடத்தி நூதன தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் ஊரடங்கை அமல்படுத்தியுள்ள இந்தோனேசிய அரசு மக்களுக்கும் கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அந்த வகையில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்லும் போது முகக்கவசம் அணிவது கட்டாயம் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே போல் மக்கள் பொது இடங்களில் கூடும் போது கட்டாயமாக சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாடுகளை மீறும் நபர்களுக்கு அபராதம் உள்ளிட்ட தண்டனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இதை மீறி தலைநகர் ஜகார்த்தாவில் முகக்கவசமின்றி வெளியில் நடமாடிய ஒருவரை மாதிரி சவப்பெட்டியில் கிடத்தி நூதன தண்டனை வழங்கியுள்ளது. மேலும் உடனுக்குடன் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள லைட்னிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.